ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் கறின்னு சொல்ல முடியாது, இது ஒரு சைட் டிஷ். கத்திரிக்காய் தொக்குன்னு வச்சுக்கலாமே, அது செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வெங்காயம், கத்திரிக்காய், ஒரு 4 கத்திரிக்காய் வச்சுருக்கேன் நான். வெங்காயம் 2 வெங்காயம் வைக்கலாம் தரளமாக. எங்களுக்கு பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால நான் சாம்பாருக்கு ஒரு 1.5 வெங்காயம் போட்டேன். இப்போ இதுக்கு ஒரு 1.5 வெங்காயம் போடுறேன். வெங்காயத்தை நைஸாக அரைஞ்சிக்கணும். வெங்காயம் அரைஞ்சாச்சு. பூண்டு ஒரு 3-4 பல் போட்டுக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். பூண்டு நிறைய ஆட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து உடம்புல கேஸ் செய்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ டெய்லி சமையலில் பூண்டு கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க. பூண்டு நான் வந்து நீல வாக்கில் அரியிறேன். நீல வாக்கில் அரைஞ்சிட்டு குறுக்கில் ஒரு கூடை போட்டுக்கேன். பாருங்க, நீல நீளமாக இருக்கும் பூண்டு. இது சின்ன பூண்டாக இருக்கிறதுனால குறுக்கில் கூடை போட தேவையில்லை, நீளமாக்கில் அரைஞ்சிக்கிட்டால் போதும். பெரிய பல்லாக இருக்கும்போது நீங்கள் குறுக்கில் ஒரு கூடை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கத்திரிக்காய் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல, பிடிக்காது. கத்திரிக்காயில் வந்து நிறைய சத்து இருக்குங்க. நீங்கள் ரொம்ப டெய்லி எல்லாம் சாப்பிட வேண்டாம். அட்லீஸ்ட் மாதத்துக்கு 2 முறையாச்சும் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறது நல்லது. பாருங்கள், இப்படி நீட்டமாக வெட்டுறேன். இங்கே காய்கறி வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் நீட்டமாக வெட்டிட்டு குறுக்குலேயும் வெட்டிக்கிறேன். கத்திரிக்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சாச்சு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு தேவையானதை நான் பார்க்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் விட்டுருக்கேன். சூடாயிருச்சு. கடுகு, இதுக்கு வந்து நீங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டு அது ஒரு ருசி, மிளகாத்தூள் போட்டு அது ஒரு ருசி. நான் ரெண்டையும் பண்ணுவேன், ரெண்டு மாதிரியும் பண்ணுவேன்.
இன்றைக்கி நான் மிளகாத்தூள் போட்டு பண்ண போகிறேன். மிளகு குழம்பு, உளுத்தம்பருப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நிறைய பேருக்கு உளுத்தம்பருப்பு போடுறது பிடிக்காது, அதனால் உங்களுக்கு வேணும்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டி கடுகு மட்டும் போதும். சீக்கிரமாக ஆடி குடிச்சுக்கும், அப்புறம் அந்த ருசி வராது. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு கலர் மாறிடுச்சு. அப்போ வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வதக்கிட்டிருக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம், பெருங்காயம் உங்களுக்கு ஜீரணத்துக்கு கேஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்லது. மட்டை லவங்கம் சேர்க்காத எல்லா சாப்பாடுலையும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறது நல்லது. பெருங்காயமும் பூண்டு பார்த்திங்கன்னா அறுக்கும்போது அப்படி ஒரு வாசமாக இருக்கும். என் வீட்டு பக்கத்தில் வந்து எல்லாமே சைனீஸு, வேறு வேறு நாட்டு மக்கள் தான் இருக்காங்க. பாகிஸ்தானி அந்த பொண்ணுக்கிட்ட நல்லா பேசுவேன். அவள் எங்கள் வீட்டுக்கு வரும்போது தான் என்னோடய சமையலை பார்த்துக்கோங்க. இந்தியன் சமையலே ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். ஹெல்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தாளிக்கும்போது நீங்கள் என்ன சேர்க்குறீங்களோ அந்த வாசம் பார்த்தீங்கன்னா ஊரையே கூப்பிடும். அப்படி இருக்கும் நம்மளோட சமையல். அதுதான் நம்மளோட சமையலோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. அப்போ கத்திரிக்காய் போடலாம். போட்டு கொஞ்சம் முதல்ல எண்ணெயில் பரட்டி விடுங்க. எந்த காய்கறி சமைக்கிறதா இருந்தாலும் காரம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக விட முன்னாடி கொஞ்சம் அந்த எண்ணெயில் பரட்டி விடணும். மிளகாத்தூளும் உப்பு சேர்க்க போகிறோம். காரம் வந்து எப்போவுமே அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. சிலருக்கு ரொம்ப காரமாக இருக்கணும், சிலருக்கு மிதமாக இருக்கணும், சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். உப்பு கல்லுப்பு
இதையும் ஒரு கலக்கு பரப்பிக்கிறோம். பண்ணி விடுறோம். கத்திரிக்காய் வேணும் இல்லையா, பண்ணி விட்டு நல்லா அப்பப்போ திறந்து திறந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்புறம் நமக்கு தண்ணி இருக்கா இல்லையா இல்லை தீஞ்சு போகுதுன்னு தெரியும். வேகிற வரைக்கும் மூடி வச்சிட்டோம்னா சில சமயம் தீஞ்சு போகும். அப்பப்போ திறந்து திறந்து கிண்டி விட்டு மறுபடியும் பாருங்கள். இந்த பக்கம் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன். முள்ளங்கி சாம்பாருக்கும் கத்திரிக்காய் தொக்கும் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் காம்பினேஷன். நான் சொல்கிற மாதிரி தான், இங்கே வந்து காய்கறிங்க வேக ரொம்ப லேட்டாகும். நான் இங்கே சமைச்சிட்டு இருந்துட்டு ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு போகும்போது, ஆக்சுவலாக நான் இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்தேன், பட் அப்போது தெரியலை எனக்கு. இப்போ இங்கே வந்து தனியாக சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் ஊருக்கு போகும்போது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ நேரமாக வந்துட்டு இருக்கு. அம்மா வீட்டிலலாம் அப்படி நிமிஷத்தில் வந்துடும். துவரம் பருப்பாகட்டும் பச்சை பருப்பாகட்டும் சப்பாத்திக்கு நான் வந்து எனக்கு குக்கரில் வைக்கிறத விட பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி கூட டால் சொல்லும்போது ஆனால் பாத்திரத்தில் வேக வச்சேன்னா ஒரு பக்கம் அவனில் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இங்கே பருப்பு கொதிச்சு கொதிச்சு தண்ணி சுண்ட 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 ஊற்றிக்கிட்டே இருப்பேன். அவ்வளோ நேரமாகும் பருப்பு வேகிறதுக்கு, அதுவும் பச்சை பருப்பு. அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ சப்பாத்திக்கு பருப்பு வேக வச்சாங்க. அப்படி வச்சுட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். வெளியே கொஞ்ச நேரம் பசங்களோடு விளையாடிட்டு கிச்சனில் வந்து பார்க்குற வெந்துருச்சு. பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. காய்கறிங்க அப்படிதான், எல்லாத்துக்கும் தோசி போட்டால் சீக்கிரம் வந்துடும். அங்கே போய் அதே பழக்கமாக தோசி இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க. இங்கே குழந்தை போயிடும்டி போட்டு நீ தோலெல்லாம் சீவிட்டுருக்காது, அப்படியே இல்லாட்டி நீ கூட நான் வெட்டிக்கிறேன்பாங்க. அந்த மாதிரி அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடும். இங்கே ரொம்ப ரொம்ப லேட்டாகும் வேகிறதுக்கு. இப்போ வெந்துருச்சாங்க. நிறைய பேருக்கு வந்து அதை கையில் இப்படி நசுக்கி பார்க்குறதுக்கு பயமாக இருக்கும். டக்குன்னு எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் சுடாது. கொஞ்சம் வெந்துருச்சு, ஒரு மேபி 1 or 2 minutes வெந்துடும். யூஸ்வலாக அந்த மாதிரி காய்கறி இங்கே வேகும்போது தண்ணி ரொம்ப எடுத்து வச்சு அடிப்பிடிக்கு அப்படின்னா பாருங்கள், இப்போ அந்த பிளேட் எடுக்கிறோம் இல்லையா, மூடி இருக்கிற பிளேட்டு, அதை எடுத்து இந்த பிளேட் சரிச்ச மாதிரி காட்டணும்னா இதில் இருக்கிற வேர்வை தண்ணியும் உள்ளே இறங்கும். ரொம்ப தண்ணி இருக்குச்சுன்னா காய் கையாக இருக்கும். அதனால் வந்து தண்ணி ரொம்ப இருக்காமல் கொஞ்சம் தண்ணி இருந்தால் எனக்கு வந்து காய்கறி, எந்த காய்கறிங்க சமைச்சாலும் காயெல்லாம் எடுத்து சாப்பிட கொடுத்துட்டு அந்த கடைசியாக நிற்கிது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி அதில் சாப்பாடு கசிச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கடாய் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரி தான் நான் சமைப்பேன். உங்களுக்கு காய்கறியும் ட்ரை ஆகாமல் இருக்கும். தண்ணி ஃபுல்லாக இருக்கச்சுன்னா அது காய் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணி இருக்கட்டும். உங்களுக்கு அப்படி ஒரு வேளை தண்ணி இருத்துருச்சு பத்தலை அப்படின்னா, இப்போ தண்ணி தட்டு மூடுறீங்க இல்லையா, அந்த தட்டில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடுங்க.
நீங்கள் அடுத்த முறை கிண்டுறதுக்குள்ளாரையும் அது கொஞ்சம் சூடாகிடும், எடுத்து அப்படி உள்ளே ஊற்றிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் வெந்துருச்சு. முள்ளங்கி சாம்பாரும் கத்திரிக்காய் தொக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க கத்திரிக்காய் தொக்கு. இது உங்களுக்கு எல்லாம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் இன்னும் வேகமாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய். ஹாவ் அ நைஸ் டே.